உன்னுடைய ரப்பு யார் இந்த கேள்விக்கு நம்மிடத்தில் பதில் இருக்கிறதா என்ற ஒரு பிரதானமான கேள்வி நம் முன்னால் இருக்கிறது ஆம் என்னிடம் பதில் இருக்கிறது என்றால் அடுத்த கேள்வி என்னவென்றால் அன்புள்ள சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அல்லாஹுவை பற்றி என்ன தெரியும் அடிப்படை விஷயம் இது உங்களை படைத்தவன் அவன் நமக்கு ரிஸ்கை தருகிறவன் அவன் நமக்கு ஆக்சிஜனை தருகிறவன் அவன் நமக்கு தண்ணீரை தருகிறவன் அவன் நம்மை வாழ வைக்கிறவன் அவன் நம்மை மரணிக்க செய்கிறவன் அவன் இந்த அல்லாவை பற்றி எனக்கு என்ன தெரியும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களிடம் கேட்டு பாருங்கள் அட்லீஸ்ட் உங்களுக்கு நடிகர் நடிகைகளுடைய பெயர்கள் தெரியும் விளையாட்டு வீரர்களுடைய பெயர்கள் தெரியும் கிரிக்கெட்டிலே இன்ட்ரெஸ்ட் உள்ளவர்களுக்கு ஒவ்வொரு விளையாட்டு வீரனையும் செய்யக்கூடியவன் இவன் ரவுண்டர் எல்லாமே நீங்கள் சொல்லுவீர்கள் இப்படி டீடைல்ஸாக விளையாட்டு வீரர்களை தெரியும் இந்தியாவிலே வந்த அரசியல் தலைவர்கள் அரசியல்வாதிகள் அமைச்சர்கள் இவர்களை கேட்டால் ஒவ்வொருவருடைய பெயரையும் உங்களிடத்தில் வைத்தால் இவர் இப்படிப்பட்டவர் 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 என்று அடுக்கி கொண்டு போவீர்கள் உங்களிடத்திலே நான் கேட்கிறேன் உங்களுக்கு எத்தனை பெயர்கள் பெயர்கள் தெரியும் நிறைய இருக்கின்றன அந்த பெயர்களிலே தொன்னூற்றி ஒன்பது பெயர்களை நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தேர்வு செய்து அடையாளப்படுத்தி சொல்லுகிறார்கள் யார் ஒருவர் இந்த தொன்னூத்தி ஒன்பது பெயர்களையும் பொருள் அறிந்த நிலையில் மனப்பாடம் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று நபி சல்லா அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவை சாட்சியாக வைத்து உங்களிடத்திலே கேட்கிறேன் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே உங்களில் அல்லாஹுடைய பத்து பெயர்களுக்கு இந்த இடத்திலே எழுந்து நின்று பொருள் சொல்ல முடியுமா என்பதை சொல்லுங்கள் பார்க்கலாம் தெரியாது நான் துணிச்சலோடு எழுப்புவேன் சேலஞ்ச் பண்ணுவேன் யாருமே எழுந்த மாத்திரத்தில் அல்லாஹுடைய பொருளை சொல்ல மாட்டார்கள் தெரியாது இல்லை படிக்கவில்லை தேடவில்லை முயற்சி செய்யவில்லை தெரியாத நிலையில் சந்தோஷமாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழலாம் என்று நினைக்கிறீர்களா இப்படிப்பட்ட நமக்கு ஒரு சோதனை வரும்போது விடும் இப்படிப்பட்ட நம்மை நோக்கி ஒரு சவால் வரும்போது பயம் வரும் டென்ஷன் வரும் அல்லாஹுவை தெரிந்தால் அல்லாஹ் அபுல் ஆலமீன் அவன் என்றால் தான் எதுவும் நடக்கும் அல்லாஹ் நாடாமல் ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலையும் விழாது அல்லாஹுடைய பண்புகள் பெயர்களை அறிகிற போது நம்முடைய மனசில் பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படும் என்ன சோதனை வந்தாலும் நம்முடைய வாயிலிருந்து என்ன வரும் தெரியுமா

பசூர்சுல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்களுடைய தோழர்களுக்கு இந்த கல்வியை புகட்டினார்கள் இப்போ அப்பா சுலையல்லாஹு அன்முமா அவர்களை தன்னுடைய வாகனத்தில் பின்னால் ஏற்றி கொண்டு சொன்னார்கள் சிறுவனே சின்ன பையன் அவனுக்கு டீச் பண்ணுகிறார்கள் சிறுவனே உனக்கு நான் சில வார்த்தைகள் சொல்லித் தருகிறேன் அதை நீ கவனமாக கேட்டுக்கொள் அல்லாஹுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அல்லாஹுடைய சட்டங்களை நீ பேணி நடந்தால் அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான் எஃ தஜிதுஹு துஜாஹக் அல்லாவுடைய சட்டங்களை மனப்பூர்வமாக நீ பேணி நடந்தால் அல்லாஹுடைய உதவியை உன்னுடைய கண் முன்னால் நீ காண்பாய் இதாஸ் சல் த ஃபஸ் அல்லுல்லாஹ் நீ கேட்டால் அல்லாஹுடம் கேள் அவன்தான் அலா குள்ளிஷை இன் கதீர் எல்லாவற்றுக்கும் ஆற்றல் உள்ளவன் அவன்தான் லஹ் மாஃபிஸ்ஸ மா வாசிவா மாஃபில் அர்த்

அறிந்து கொள் மட்டுமல்ல இது உலகம் வரைக்கும் வருகிற போதனை தூதர் அவர்கள் உண்மையான ரசூல் என்று நானும் நீங்களும் உறுதியாக நம்பினால் இந்த உபதேசம் உள்ளங்களில் பதியும் வெறுமனே ட்ரெடிஷனலாக முகம் ரசூல் என்று நம்பினால் பதியாது ரசூல் சல்லா அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் இபுன அப்பாஸே இந்த உலகமே ஒன்று சேர்ந்து நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இபுன அப்பாஸே இந்த உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நாடினாலும் முடியவே முடியாது அல்லாஹ் அக்பர் உலகம் ஊர் அல்ல ஜமாத் அல்ல குடும்பம் அல்ல உலகமே ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்று நாடினாலும் அவர்களால் செய்ய முடியவே முடியாது லஞ்சன் அல்லாஹ் உனக்கு அது நடக்க வேண்டும் என்று நாடி இருந்தாலே தவிர அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும் வளம் மேலும் அறிந்து கொள் இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு தீமை செய்ய வேண்டும் தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று நாடினாலும் அவர்களால் அது முடியவே முடியாது அல்லாஹு அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலி அவர்கள் இந்த அக்கைதாவை அவர்களுடைய தோழர்களுக்கு டீச் பண்ணினார்கள் தோழர்களும் இந்த அக்கைதாவை படித்தார்கள் ஈமான் கொண்டார்கள் அல்லாஹு அக்பர் வறுமையிலும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் இருக்க வீடில்லை உடுக்க உடுப்பில்லை ஆனால் மகிழ்ச்சி மட்டும் அவர்களுடைய உள்ளங்களிலிருந்து போகவே இல்லை